உதகையில படகு சவாரியின் போது சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது குறித்த ஒரு ஸ்டோரி. உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் படகு இல்லமும் ஒன்று. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த படகு இல்லத்தில் மிதிப்படகு, மோட்டார் படகு, விசைப்படகு என மூன்று வகையான படகு சவாரிகள் உள்ளன. ஆண்டிற்கு சுமார் 20 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் இந்த படகு இல்லத்தில் படகு சவாரி செய்யும் சுற்றுலா பயணிகள் செல்போன் மற்றும் விலையுயர்ந்த கேமராக்களை கொண்டு செல்ஃபி புகைப்படம் எடுப்பதில் ஆர்வம் காட்டுகின்றனர். கடந்த சில மாதங்களில் மட்டும் செல்ஃபி எடுக்கும் போது ஏராளமான சுற்றுலா பயணிகள் விலை உயர்ந்த செல்போன்களையும் கேமராக்களையும் ஏரியில் தவறவிட்டுள்ளதாக கூறுகிறார் படகு ஓட்டுநர் பாபு. போட்டில் போகக்குள்ள எஜ்ஜில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது, நின்றுட்டு எடுக்கிறது, இதனால் வந்து இன்சிடென்ட் நிறைய ஆகுது. அதனால் பல கேமராக அப்புறம் வீடியோ கேமராலாம் மிஸ் பண்ணிடுறாங்க, நம்மளை வந்து எடுத்து தர சொல்கிறாங்க. இதனால் நமக்கு தான் ரொம்ப இதாக இருக்குது. அதனால் வந்து செல்ஃபி வந்து இங்கே சுற்றுலா தளத்தில் வந்து செல்ஃபி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க. படகிலிருந்து விழுந்து விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உதகையில் முதன்முறையாக படகு சவாரியின் போது செல்ஃபி எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் உட்பட பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். செல்ஃபி படம் எடுக்கும்போது தவறி விழுகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு போர்டு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. இது வந்து தடை செய்யப்பட்டதுக்கு ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். படகு சவாரி செய்யும் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுக்கிறார்களா என்பதை கண்காணிக்க ஒரு சிறப்பு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி செல்ஃபி எடுப்பவர்களின் படகு சவாரி உடனடியாக ரத்து செய்யப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதனால் செல்ஃபியால் ஏற்படும் விபத்துக்கள் குறையும் என்கிறார் சுற்றுலா பயணி ரமா. செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் விளையாடுறாங்க, அது பல கேமராக்கள் தண்ணிக்குள்ளே போகுது. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை. அப்புறம் தண்ணி கேமராவுக்கு தண்ணி விழுந்ததுனா அதை எடுக்கிறதுக்காக இவங்க குதிக்கிற மாதிரி போயிடுது. இதெல்லாம் பெரிய பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. இப்போ அதனால நிர்வாகத்தில் நடவடிக்கை எடுத்துட்டு போர்டெல்லாம் வச்சுட்டு செல்ஃபி எடுக்கக்கூடாதுன்னு அனௌன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது, ரொம்ப மகிழ்ச்சியாக. கடந்த சில தினங்களுக்கு முன்பு குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் செல்ஃபி எடுத்த சுற்றுலா பயணியை காட்டெருமை தாக்கி உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து உதகை படகு இல்லத்தில் படகு சவாரியின் போது செல்ஃபி எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று முக்கிய சுற்றுலா தலங்களில் செல்ஃபி எடுக்க தடை விதித்தால் விபத்துக்களின் எண்ணிக்கை குறையும் என்பதே நிதர்சனமான உண்மை. செல்ஃபி எடுப்பதனால் தவறி உதகை ஏரியில் விழும் அபாயம் உள்ளதால் இந்த முதற்கட்டமாக சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது வரவேற்கத்தக்க ஒன்றாகும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக உதகையிலிருந்து வில்லியம்.